வணக்கம் மக்களே, இந்த வாரத்தினுடைய மூன்றாவது விமர்சனமா நாம இப்ப ஹாஸ்டல் படத்தினுடைய விமர்சனத்தை பார்க்க போறோம். சோ ரொம்ப டைம் எடுத்துக்காம டக்குன்னு ரிவ்யூக்குள்ள போயிடலாம். வாங்க. உயிரே உயிரே, தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. பாய்ஸ் ஹாஸ்டல்ல மாட்டிக்கிற ஒரு பெண் அங்கிருந்து யாருக்கும் தெரியாம எப்படி தப்பிச்சு வராங்க அப்படிங்கறதுதான் இந்த படத்தோட ஒன்லைன். காலேஜில் சீனியர்ஸாக அசோக் செல்வன் மற்றும் அவருடைய நண்பர்கள் அந்த காலேஜினுடைய பாய்ஸ் ஹாஸ்டலில் தங்கி படிச்சுட்டு இருக்காங்க. அசோக் செல்வன் தன்னுடைய நண்பன் ஒருத்தருக்கு கந்துவட்டிக்காரர்கிட்ட, அதாவது ரவி மரியாட்ட, பணம் வாங்கி கொடுக்குறாரு. ஸோ அதோட விளைவாக பணத்தை திருப்பி தர சொல்லி ரவி மரியா இவரை மிரட்டிட்டு இருக்காரு. யாருன்னே தெரியாமல் திடீர்னு அறிமுகமாகிற பிரியா பவனிசங்கர், உனக்கு நான் பணம் தரேன், பட் அதுக்கு பதிலாக நீ என்ன பாய்ஸ் ஹாஸ்டலுக்கு கூட்டு போகணும் அப்படின்னு ஒரு டீல் போடுறாங்க. இதுக்கப்புறமா அந்த ஹாஸ்டலில் வந்து பேய் இருக்கிறது உண்மைதானா, அந்த பேயோட ஃப்ளாஷ்பேக் என்ன, பிரியா பவனிசங்கர் எப்படி அந்த ஹாஸ்டலுக்குள்ளே போகிறாங்க, அவங்க எதுக்காக போகிறாங்க, அந்த ஹாஸ்டல்லேருந்து நாங்கள் எப்படி தப்பிச்சு வந்தோம், சாரி அந்த ஹாஸ்டல்லேருந்து பிரியா பவனிசங்கர் எப்படி தப்பிச்சு வந்தாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஹாஸ்டல் படத்தினுடைய மீதி கதை. அசோக் செல்வன், பிரியா பவனிசங்கர், நாசர், முனிஷ்காந்த், சதீஷ், ரவி மரியா, கேபிஒய் யோகி, கிரிஷ் மற்றும் அரந்தாங்கி நிஷா இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஹாரர் காமெடி படம் அப்படிங்கிறதுனால பெருசாக கஷ்டப்பட்டு மெனக்கட்டு நடிக்கிற அளவுக்கு படத்தில் யாருக்கும் ஸ்கோப் அவ்வளோவா இல்லை. பட் அதே டைம் எல்லோரும் முடிஞ்ச அளவுக்கு டைமிங் காமெடி, ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் மூலமாக நம்மளை சிரிக்க வைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. நடிகர் நாசர் ரொம்ப வருஷத்துக்கு பிறகு இந்த படத்தில் ஒரு காமெடி கலந்த சீரியஸ் கேரக்டர் பண்ணியிருக்காரு. முனிஷ்கான் ஸ்ரீ தான் இந்த படமே நகருது. ஸோ அவர் தான் லீட் ரோல் மாதிரியும் தெரிகிறாரு, அவர் நல்லாவும் நடிச்சிருக்காரு. ரவி மரியா வழக்கம் போல் ஒரு காமெடி வில்லனாக தான் இதுலேயும் வர்றாரு. 2015 மலையாளத்தில் ரிலீஸ் ஆன ஆதி கப்பியரி கூடமணி அந்த படத்தினுடைய ரீமேக் தான் இந்த படம். டேலண்ட் எல்லாம் ஒண்ணுல சத்தப்பேன். சுமந்த் ராதாகிருஷ்ணன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. பட் அவரையும் சுமந்த் அப்படிங்கிறத ஆங்கிலத்திலையும் ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறத தமிழையும் போட்டிருக்காருன்னு தெரியல. பிரவீன்குமார் ஒளிப்பதிவில் ராகுல் இந்த படத்தை எடிட் பண்ணியிருக்காரு. போபோ சசி இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. படத்தினுடைய திரைக்கதை வந்து சுவாரஸ்யமே இல்லாமல் வளவலன்னா எழுதப்பட்டிருக்கு. ஹாஸ்டல் அப்படிங்கிற பேரில் அவங்க காட்டுற அந்த பில்டிங்கில் சுற்றி சுற்றி ஒரே மாதிரியான ஃப்ரேம்ஸ் பார்க்கும்போது நமக்கே கொஞ்சம் இரிட்டேட் ஆக தான் செய்யுது. பாய்ஸ் ஹாஸ்டல் அப்படிங்கிறதுனால படத்தினுடைய வசனங்கள் எல்லாமே அவங்க இஷ்டத்துக்கு அடல்ட் காமெடியை வச்சு நிரப்பியிருக்காங்க. சம்பிரதாயத்துக்கு படத்தில் ரெண்டு சுமாரான பாடல்கள் தேவையில்லாமல் வந்துட்டு போகுது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பேய்ங்கிறது எவர் கிரீன். வழக்கமாக ஏற்கனவே நாம் பார்த்து பழக்கப்பட்டு பாதிக்கப்பட்ட அதே ஹாரர் காமெடி டெம்ப்ளேட்டில் தான் இந்த படமும் எடுக்கப்பட்டிருக்கு. படத்தினுடைய ஃபஸ்ட் ஹாஃப் நமக்கு கொஞ்சம் தூக்கம் வர வச்சாலும் செகண்ட் ஹாஃப் கொஞ்சமாவது படம் பார்க்க வைக்குது. படத்தினுடைய நகைச்சுவை காட்சிகள் சில இடங்களில் மட்டுமே நம்மளை சிரிக்க வைக்குது, பெரும்பாலான இடங்களில் நம்மளுடைய பொறுமையை சோதனை போட்டு பார்க்குது. சரி, இந்த மாதிரியான படங்களை நம்ம லாஜிக் பார்க்கக்கூடாது அப்படின்னு நம்ம கட்டுக்கோப்பாக இருந்தாலும் கோட்டை தாண்டி எல்லையை மீறி போகிற லாஜிக் லிமிட்ஸ் நம்ம கண்ணை கட்டுது. இவ்வளவு காமெடி நடிகர்களுக்கு மத்தியில் படத்தில் கொஞ்சமாவது ஹாரர் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தா இங்கே பேயவும் காமெடினாக்கி சிரிக்க வச்சுருக்காங்க. சரி, பொதுவாக இந்த மாதிரியான காலேஜ் ஹாஸ்டலில் மயமாக வச்சு வர படங்களில் காதல், காமெடி, சென்டிமெண்ட்னு படம் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். இந்த படத்தில் அதுவும் மிஸ்ஸிங். படத்தில் ஒரு காட்சியில் அசோக் செல்வன் ஒரு பார்க்கில் உட்காந்துருப்பார். அப்போ ஒரு பெண் அங்கே உடற்பயிற்சி செஞ்சிட்ருப்பாங்க. அப்போ அவங்கள அவமானப்படுத்தும் விதமாக அங்கே ஒரு சீன் வருது, அது கொஞ்சம் முகம் சுளிக்க வைக்கிது. அந்த ஹாஸ்டலோட சுவத்தில் ஒட்டியிருக்கிற போஸ்டர்ஸு, டிராயிங்ஸு, இதை மட்டுமே வச்சு அது ஒரு ஹாஸ்டல்னு நம்ப வச்சுருக்காங்க. மற்றபடி இந்த கதை வந்து ஒரு ஹாஸ்டலில் நடக்குது அப்படிங்கிறத கடைசி வரை நம்மளால் உணரவே முடியலை. அடல்ட் காமெடியை மட்டுமே மையமாக வச்சு இந்த கதையை நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னு அவங்க நினச்சது படத்தினுடைய ஓட்டத்துக்கு ஒரு பெரிய தடையாக நிற்கிது. மேபி சில இளைஞர்கள் வட்டாரத்துக்கு இந்த படம் போர் அடிக்காமல் போகலாம், இல்லை இந்த மாதிரியான ஜானர் படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ஹாஸ்டல் விதிவிலக்கு. மொத்தத்தில் இந்த ஹாஸ்டல் அடிக்கடி சிம் கார்டு மாற்றிட்டு இருக்கிற மொபைல் மாதிரி, பேரை மட்டுமே மாற்றிட்டு தமிழ் சினிமாவில் எடுக்கப்படுற அதே டெய்லர் அதே வாடகை வகையிலான ஒரு டெம்ப்ளேட் திரைப்படம். இது ரீமேக் பண்ணாமல் விட்டுருந்தால் அது ஒரு மலையாள படமாகவே தப்பிச்சிருக்கும். பட் அந்த பேயோட சதியால் இந்த ஃபர்னிச்சரும் உடைக்கப்பட்டிருக்கு. பல நூறு வருஷமாக பேய்கள் மீது இருந்த மரியாதையும் சமீப காலமாக வர்ற இந்த ஹாரர் காமெடி திரைப்படங்கள் சல்லி சல்லியாக உடைச்சிட்ருக்கு. அப்பாடா, நான் கூட புதுசுன்னு நினச்சி பயந்துட்டேங்க.